நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆலயம் எஃப்எம் 90.00. இது கோவையின் அடையாளம். ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட் காண்டாக்ட் அஸ் 9944229090. ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒரு துணைவேந்தரை ஒரு ஆளுநர் போய் நேற்று சந்தித்து அவருக்கு ஆதரவு திரட்டினார். தமிழ்நாட்டில் என்ன நினைக்கிறீங்க? ஒரு ஏடா கூட வாங்க காரியத்தை செய்வது நம்முடைய ஆளுநர் அவர்கள் கொஞ்சம் பரபரப்போடு செயல்படுகிறார். தமிழகத்தில் இப்போ வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதியில் நிறைய நீர்த்தேக்கங்கள் கோடைகள்லாம் உடைச்சி போச்சு. குளங்கள்லாம் எவ்வளவு மதிப்பீடு நமக்கு சேதம் ஏற்பட்டது? சுமார் 760 இடங்களுக்கும் உடைப்புகள், பெரிதும் பெரிதும் கரைகள், வாய்க்கால்கள், மதுகள் என்று உடைந்திருக்கிறது. சுமார் 2000 கோடி தேவைப்படும் என்று எங்கள் அதிகாரிகள் எங்களிடத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அரசு வந்து ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒரு துணைவேந்தரை ஒரு ஆளுநர் போய் நேற்று சந்தித்து அவருக்கு ஆதரவு திரட்டினார். தமிழ்நாட்டில் எதிலும் ஒரு ஒரு ஏடா கூடமான காரியத்தை செய்வது நம்முடைய ஆளுநர் அவர்கள் கொஞ்சம் பரபரப்போடு செயல்படுகிறார். அதில் ஒன்றுதான் இதுவும். தமிழகத்தில் இப்போ வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதியில் நிறைய நீர்த்தேக்கங்கள் கோடைகள்லாம் உடஞ்சி போச்சு. குளங்கள்லாம் எவ்வளவு மதிப்பீடு நமக்கு சேதம் ஏற்பட்டது? குறிப்பாக சிறப்பாக அது முழுக்க என்னுடைய இலாக்கா தான். என்னிடத்துல வந்த கணக்கு பிரகாரம் சுமார் 760 இடங்களுக்கும் உடைப்புகள், பெரிதும் பெரிதும் கரைகள், வாய்க்கால்கள், மதுகள் என்று உடைந்திருக்கிறது. இவைகளை முழுவதும் செலவு செப்பி நடப்பட வேண்டுமானால் அதுக்கான மதிப்பீடுகளை தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முழு விவரங்கள் இன்னும் 2 நாளில் கிடைச்சிடும். ஆனால் எனக்கு வந்த செய்தி பிரகாருமே சுமார் 2000 கோடிக்கு மேல் தேவைப்படும் என்று எங்கள் அதிகாரிகள் என்னிடத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அமைச்சர் பொன்முடியில வந்து வழக்கு ஆஜராவதுல இருந்து விலக்கு அறிவிச்சிருக்காங்க. திமுக பொதுச் செயலாளர் முறையில உங்களுடைய பார்வை எப்படி சார்? பொன்முடி இன்னைக்கு அந்த அரசு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காரு. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.